இவங்க ப்ரோ காப்பிள்ஸ் தானே, நீங்க அவங்க அப்படித்தான் பண்ணிருக்க முடியுமே தவிர வேற வழியில எப்படியும் அவங்கள பார்த்து அவங்க பிரேமிக்கிறது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. இங்க G20 நாடுகள் கூடும் போது கூட பிரேசில் வந்து இது வெல்த் டாக்ஸ் செல்வ வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவுல இருக்கக்கூடிய வெளிநாட்டு கார்பரேட்டினுடைய டாக்ஸ் இங்க குறைச்சிருக்காங்க. இந்த காலத்துல உங்களுடைய கடன் ஒட்டுமொத்தமா 205 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிற இந்த காலத்துல ஏற்கனவே இந்தியாவில் கார்பரேட் டாக்ஸை நீங்க 8% குறைச்சிங்க. இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் கட்டிட்டு இருந்ததுல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அடிப்படையில எந்த இன்னும் சில சிரமத்தை தான் நம்ம சந்திப்போம். ரயில்வேக்களுக்கு தமிழ்நாடு உட்பட என்னன்னு எதுலையுமே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம பேரிடருக்கு பணம் கேட்டா கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு டீம் வரும், அது விசாரிக்கும். ஒன்றிய அமைச்சர் வருவாங்க, நிதியமைச்சர் வருவாங்க, எல்லாம் பேசினவங்க. இங்க பீகார்ல மட்டும் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட சாலைகளையும் பாலங்களையும் சீரமைப்பதற்கு 15,000 கோடின்னு சொன்னா அதுக்கு பேரு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுல மெட்ரோவுக்கு என்ன, எய்ம்ஸுக்கு என்ன என்கிற எந்த விஷயத்தையும் அதுல பார்க்க முடியல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு கொடுப்பதுங்கிறது உங்க 2004 பட்ஜெட்லயே சொன்னாங்க. ஆனா இந்த தடவை ஃபார்முலாவை மாத்தி நாங்க 1.5 மடங்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. அது எம்எஸ் சாமிநாதன் ஃபார்முலா கிடையாது, அதுவும் ஒரு ஏமாற்று வேலை. நீங்க வந்து உங்களுக்கு ஒன்னு தெரியும், இந்த தேர்தலின் போது வேலை வாய்ப்பை பற்றி அவங்க மெனிபெஸ்டோல ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனா இந்த முறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இதை மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் டைம்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க முதல்ல 2 கோடி பேர் இருந்தாங்க. இப்ப ஏதோ 80 லட்சம்னு சொன்னா அதை நம்புவாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிப்படையில அந்த 80 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு கிடையாது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து மூலதன செலவை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11 லட்சம் கோடியா மாத்தி இருக்கோம். அதே போல நீங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்க அதிக நிதி ஒதுக்கியிருக்கோம். இது ரெண்டுலையும் வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா போன வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அவங்க ஒதுக்கின நிதியின் மூலமாக இவ்வளவு ஏதாவது புதுசா வந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாறாக முதல் தடவையா வேலைக்கு போறவங்களுக்கு கூடுதல் 1 மாசம் சம்பளம் கொடுக்குங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. உண்மையில வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு 1 மாத சம்பளத்தையாவது நாங்க கொடுக்க போறேன்னு சொன்னாலாவது அதை ஏதாவது புரிஞ்சுக்க முடியும். வேலைக்கு போறவருக்கு கூடுதலா 1 மாத சம்பளங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்ப இவங்க முழுக்க முழுக்க அதே போல டூரிசம் சம்பந்தமா சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான விஷயத்தையும் அவங்க சொல்லலைங்கிறத பார்க்க முடியுது. அதே போல அவங்க இந்த சென்சஸ் 2021 நடத்தி இருக்கணும், 11 பின்னால இப்ப 13 வருஷம் ஆயிடுச்சு. சென்சஸுக்கு எதுவும் நிதி ஒதுக்கணும் மாதிரி தெரிய மாட்டேன். இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படையில் தமிழ்நாடுங்கிற முறையில நம்ம மாநிலத்துக்கு எந்த ஒரு சிறு அறிவிப்புகளும் இல்லை. அதே போல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கூட விவசாயத்தை அவங்க வந்து ஏதோ மேம்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய விவசாயிகளில் கிட்டத்தட்ட 85% பேர் சிறு குறு விவசாயிகளா இருக்காங்க. அப்ப அவங்களுக்குன்னா மானியத்தை எப்படி அதிகரிக்கிறது, அல்லது இன்புட்ஸ்ல என்ன அவங்களுக்கு வந்து மானியத்துல கொடுக்கறதா, அல்லது சலுகைகளை அல்லது வந்து அதுக்கு உதவி செய்யறதா என்பது இல்லைன்னா நீங்க எகைன் வந்து விவசாயத்திலையும் கார்பரேட்டுகளுக்கு உதவுவது என்கிற நிலைமையில தான் வரும். அழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் தராத, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காத, தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க வஞ்சிக்கிற பட்ஜெட் என்றுதான் இது சொல்லணும்.